Hi friends, vanakkam. Welcome to Dana Samir. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நம்ம வீட்ல இட்லி தோசைக்கு மாவு இல்லாத டைம்ல வீட்ல இருக்கிற பச்சரிசி மாவை வச்சு இன்ஸ்டன்ட்டா ஒரு கிறிஸ்பான தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த தோசை நல்லா கிறிஸ்பா இருக்கும். நம்ம ஹோட்டல்ல போன ரவா தோசை வாங்கி சாப்பிடுவோம் பாருங்க, அதே டேஸ்ட்ல இருக்கும். இது கூட தேங்காய் சட்னி கார சட்னிலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமா இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் இடியாப்பம் மாவு இருந்தால் கூட நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். வறுத்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்காத ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல, எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. கிண்ணத்தில் எடுத்தாலும் பரவாயில்ல, டம்ளரில் எடுத்தாலும் பரவாயில்ல. இப்போ ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி தேவைப்படும். ஃபஸ்ட்டு நம்ம 1 கப்பு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மாவை கலந்து விட்டுக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போது ஒரு விஸ்க் வச்சு நம்ம நல்லா கலந்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் மாவை நல்லா கலக்கி எடுத்துக்கணும். இந்த தோசை வந்து நல்லா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், அப்போ தான் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம நார்மலாக ரவா தோசைலாம் செய்வோம் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ 1 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது கூடவே இன்னும் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இப்போ நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால ரவையும் கொஞ்சம் நேரம் நல்லா ஊறணும். இப்போ பாருங்கள், நான் கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன். இந்த அளவுக்கு தான் தண்ணியாக இருக்குது மாவு. இப்போ இது 1-20 நிமிஷம் ஊறட்டும். ஏன்னா ரவை நல்லா ஊறி வரணும், இருக்கட்டும். இப்போ 1-20 நிமிஷம் ஆயிருக்கு, மாவு நல்லா ஊறி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கரெக்டான அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம ரவை தோசைலாம் ஊற்றும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இது கூட நான் வந்து 1 மீடியம் சைஸ் கேரட்டை திருவி சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி. இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். தோசை பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால தான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மாவு நல்லா கலக்கி எடுத்துட்டேன். இப்போ நம்ம தோசை ஊற்றுறதுக்கு மாவு நல்லா ரெடியாக இருக்குது. இருக்கட்டும். இப்போ அடுப்பில் நான் தோசைக்கல் வச்சு நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். தோசை ஊற்றுறதுக்கு முன்னே தண்ணி நல்லா தெளித்து விட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் நல்லா நம்ம சுத்தமாக தொடச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா தோசை ரொம்ப சூப்பராக வரும். மாவை 1 வாட்டி நல்லா கலக்கி விட்டுக்கணும். ஏன்னா அடியில் மாவு தங்கிடும், மேலே தண்ணி மட்டும் இருக்கும். இந்த தோசை ஊற்றும் போது இந்த மாதிரி தான் ஊற்றணும். நம்ம ரவை தோசைலாம் எப்படி ஊற்றுவோம் அதே பக்குவத்துக்கு நம்ம ஊற்றிக்கணும். ஏன்னா தண்ணியாக இருக்கிறதுனால ஓட்டை ஓட்டையாக வரும், அந்த ஓட்டையெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா தோசை ஊற்றிட்டேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தோசையை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போ இதுக்கு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நெய் வேணாலும் நெய்யும் சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பாகிடுச்சு. நம்மளோட தோசையும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா மொறு மொறுன்ருக்கு. நல்லா 2 பக்கமும் நல்ல கலர் மாறி நல்லா கிறிஸ்பாக வந்துடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக ஒரு இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டில் இருக்க பச்சரிசி மாவு வச்சு ஒரு தோசை ரெடி பண்ணிட்டோம். இதோடய டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட நல்ல காரசாரமான ஒரு கார சட்னி வச்சு தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். நான் ஏற்கனவே கார சட்னி செஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், தோசை எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பாக இருக்குது. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தோசை ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தானே போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர்.